தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் வருகிற 14ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களில் தொற்று பரவல் தொடர்ந்து கூடுதலாகவே இருந்ததால் முழு ஊரடங்கு முழுமையாக அமல்படுத்தப்பட்டது. ஒரு சில தளர்வுகள் மட்டும் அங்கு அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு முடிய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் ஊரடங்கு குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது தமிழகத்தில் மேலும் ஒரு வாரம் ஊரடங்கை நீட்டிக்க உயர் அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர். கொரோனா நிவாரண நிதி 2வது தவணை 2000 ரூபாய் மற்றும் மளிகைப் பொருட்கள் தொகுப்பினை பெறுவதற்கு இன்று முதல் 14ஆம் தேதி வரை நியாய விலைக் கடைகளில் டோக்கன் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. டோக்கன்களின் அடிப்படையில் 15ஆம் தேதி முதல் பணம் மற்றும் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கடையிலும் தினசரி அதிகபட்சமாக 100 டோக்கன்கள் வழங்கப்படவுள்ளன. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் மற்றும் மளிகைப் பொருட்கள் எவ்வித விடுதலும் இன்றி வழங்கப்படும் என்பதால் டோக்கன்களில் குறிப்பிட்டிருக்கும் நாளில் மட்டும் நியாய விலைக் கடைகளுக்கு செல்லுமாறு மக்களை அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2ஆம் தவணையாக கொரோனா நிவாரண நிதி வழங்க அரசு 2,098 கோடி நிதியை விடுவித்து அதற்கான ஆணையை அரசு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 16,813 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 16,813 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா பாதித்தவர்கள் மொத்த எண்ணிக்கை 23,08,838 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பால் மேலும் 358 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 28,528 உயர்ந்துள்ளது. நேற்று மற்றும் 32,049 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக கோவையில் 2,236 பேரும், ஈரோட்டில் 1,390 பேரும், சென்னையில் 1,223 பேரும், திருப்பூரில் 897 பேரும், சேலத்தில் 945 பேரும் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். 188,664 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் மாணவர்களுக்கான மறுதேர்வு அட்டவணை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் கிண்டி பொறியியல் கல்லூரி, அழகப்பா தொழில்நுட்பக் கல்லூரி, சென்னை தொழில்நுட்பக் கல்லூரி, கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடுதல் பள்ளி ஆகிய 4 வளாகக் கல்லூரிகள் செயல்படுகின்றன. இந்த கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில் நடத்த வேண்டிய பருவ தேர்வு கொரோனா பாதிப்பு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அந்த தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இணைய வழியில் நடத்தப்பட்டன. அப்போது தேர்வில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு மற்றும் பிற பிரச்சினைகள் காரணமாக தேர்வுகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் பொறியியல் மாணவர்களுக்கான மறுதேர்வு அட்டவணையை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 14ஆம் தேதி முதல் நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் 21ஆம் தேதி முதல் நடைபெறும் எனவும், அரியர் மாணவர்களுக்கான தேர்வுகள் ஜூலை 17ஆம் தேதி முதல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஒரே நாளில் மேலும் 14,424 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று கொரோனாவால் 194 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 135,298 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோய் தொற்று பரவலை தடுக்கும் விதமாக கேரளாவில் ஊரடங்கு வரும் ஜூன் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் கப்பலில் பற்றிய தீயை கட்டுப்படுத்த உதவிய இந்திய அரசுக்கு இலங்கை கடற்படை நன்றி தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 20ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பற்றி எரிந்த எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீயை அணைப்பதற்காக இந்திய கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான சமுத்ரா பிராரி, வஜ்ரா மற்றும் வைபவ் ஆகியவற்றின் கட்டளை தளபதிகளுக்கு இலங்கையின் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த உள்ளுக்கே தென்ன நன்றி கூறி அவர்களுக்கு நினைவு சின்னங்களையும் பரிசளித்தார். எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த இலங்கை சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இந்திய கடலோர பாதுகாப்பு படை உடனடியாக 3 கப்பல்களை அனுப்பி உதவியது குறிப்பிடத்தக்கது.
திருச்செந்தூர் அருகே குலசேகரன் பட்டினத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளத்திற்கு 2500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவதற்கான முதற்கட்ட பணி நடைபெற்று வருகிறது. இதில் கோடல் நகர் பகுதியில் வசிக்கும் 27 குடும்பங்களின் நிலங்களும் அடங்கியுள்ள நிலையில், கடந்த ஆண்டு இக்குடும்பங்களுக்கு மாற்று வீடுகள் புதிதாக அமைக்கப்படும் எனவும் அதற்குரிய இழப்பீடு தொகையும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கோடல் நகர் பகுதி மக்களுக்கான மாற்று இடங்களை தேர்வு செய்வதற்காக உடன்குடியில் உள்ள செய்யப்பத்து ஊராட்சி தாங்கையூர் பகுதிகளில் நேரில் சென்று அதற்கான திட்டவரைவை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா ஊரடங்கினால் குலசேகரன் பட்டினத்தில் அமைக்கப்படவுள்ள ராக்கெட் ஏவுதளத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி காலதாமதமாகியுள்ளது எனவும் தெரிவித்தார். நிலங்கள் கையகப்படுத்தும் பணிகள் முடிவடைந்து அரசு ஒப்புதல் அளித்தவுடன் இஸ்ரோ சார்பில் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்படும் எனவும் அவர் கூறினார். கடலூர் மாவட்டத்தில் கோடை வெப்பம் தொடர்ந்து அதிகமாக இருந்து வரும் நிலையில் மாலை நேரத்தில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. இதனால் கடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் குளிர்ச்சியான காற்று வீச தொடங்கியது. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அரசு மருத்துவமனைக்கு 20 படுக்கைகளை வர்த்தக சங்கத்தினர் நன்கொடையாக வழங்கினர். இதனை நாகை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து யமதர்மன், சித்ரகுப்தன், கொரோனா வைரஸ் உள்ளிட்ட வேடங்களில் நடைபெற்ற கொரோனா விழிப்புணர்வு நாடகத்தை பலர் கண்டு களித்தனர். மாஸ்க் அணியாமல் அலட்சியமாக வெளியே வரும் நபர் கொரோனா நோயால் அவதி உறுவதும் அவரது உயிரை யமதர்மன் காவு வாங்குவதும் நாடகமாக நடித்து காட்டப்பட்டு மாஸ்க் அணிவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழையூர், கிடாரங்கொண்டான், காளகஸ்தனாபுரம், பொன்சை உள்ளிட்ட கிராமங்களில் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்துள்ளனர். ஒரு ஏக்கரில் 1000 மரங்களை நட்டு ₹1.25 லட்சம் செலவு செய்து வாழை மரங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் கீழையூர், கிடாரங்கொண்டான் பகுதிகளில் 5000 மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன. மேலும் 10000 மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து நிற்பதால் அவை மொட்டு விடாமல் போக வாய்ப்பு உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு திட்டத்தில் பயிர் காப்பீடு செய்திருந்தும் இதுவரை காப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என்றும் அந்த காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் சூரிய கிரகணத்தை உரலில் உலக்கையை வைத்து தெரிந்து கொண்டு மக்கள் வணங்கினர். 2021 ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நேற்று மதியம் 1:42 மணியளவில் நிகழ்ந்தது. இந்த அரிய வானியல் நிகழ்வை இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே காண முடிந்தது. மதியம் 1:42 மணிக்கு தொடங்கிய சூரிய கிரகணம் மாலை 6:41 மணியளவில் முடிவடைந்தது. இந்தியாவில் லடாக் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தில் மட்டுமே சூரிய கிரகணத்தை காண முடிந்தது. ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, அரூர், இலக்கியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூரிய கிரகணம் பிடிப்பதை எளிமையாக காண உரலுக்கல்லில் தண்ணீர் ஊற்றி உலக்கையை வைத்தனர். தொடர்ந்து சூரிய கிரகணம் பிடிக்க தொடங்கியதும் உரலில் உலக்கை செங்குத்தாக நின்றது. சுமார் 6 மணி நேரமாக நின்ற உலக்கையை பொதுமக்கள் பார்த்து ரசித்தும் வணங்கினர். மேலும் சூரிய கிரகணத்தை கண்டு ரசிக்க முடியவில்லை என்றாலும் சூரிய கிரகணம் பிடிப்பதை தருமபுரி மாவட்ட மக்கள் எளிமையாக தெரிந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் குறைந்த நாட்களில் அதிக லாபம் தரும் கடலை சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தோட்டக்கலை மாவட்டம் என அழைக்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் வேப்பனப்பள்ளி, சூளகிரி, குருபரப்பள்ளி, காவேரிப்பட்டினம் போன்ற பகுதிகளில் சுமார் 10000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் திண்ணக்கலனி கிராமத்தில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் உழுது சமன் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 1 ஏக்கருக்கு 10000 ரூபாய் மூலதனமாக கொண்டு கடலை சாகுபடி செய்தால் 3 மாத காலத்திற்குள் மகசூல் கிடைக்கும். 80 கிலோ கொண்ட ஒரு கடலை மூட்டை கடந்த ஆண்டு ₹3,200, 1 கிலோ கடலை ₹40 விற்பனையானது. இதனால் குறுகிய காலத்தில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய கடலை சாகுபடியை விவசாயிகள் ஆர்வத்துடன் மேற்கொண்டு வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் கோவிலாங்குளம் ஜெயராஜ் நகரைச் சேர்ந்த சரண்யாவும் அதே ஊரைச் சேர்ந்த மாய தினேஷும் காதலித்து நெருக்கமாக பழகி வந்துள்ளனர். சரண்யா கர்ப்பமடைந்து 7 மாதமான நிலையில் காதலன் மாய தினேஷ் நாம் இருவரும் வேறு வேறு சமூகம் என கூறி திருமணம் செய்ய மறுத்துள்ளார். இதையடுத்து அந்த பெண் உசிலம்பட்டி டிஎஸ்பி அலுவலகத்திற்கு வந்து தனக்கு நீதி வேண்டுமென புகார் மனு அளித்தார். அதன் அடிப்படையில் டிஎஸ்பி ராஜன் உத்தரவின் பேரில் செக்கானூரணி போலீசார் மாய தினேஷை கைது செய்து 417, 376, 294B, 506(2) மற்றும் பிசிஆர் என 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை செய்து வருகின்றனர். நீ தெரிவு வைக்கலாமா வேணான்ற கருத்து கணிப்பு பட்சத்தில் எங்களுக்கு வேணான்ற முடிவு தான் வேணும். ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்க எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் சவாலாக இருக்குதுங்க. அது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸே ஏகப்பட்டது கட்டிட்டோம். அது இல்லாமல் இப்போ வந்து நீட் ஃபீஸு அது கட்டி அப்புறம் டாக்டர் ஃபீஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு டைரெக்டாக அந்த நீட் தேர்வுலாம் இல்லாமல் டாக்டர் தேர்வு வச்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது இல்லாமல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த நீட் தேர்வு வேணான்ற இதில் தான் எங்களுக்கு வேணும். நீட் தேர்வு வந்து பாமர ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவர் ஆக முடியுன்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நீ பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கிறது. இது ஒரு வரப்பிரசாதம் தான். கண்டிப்பாக நீட் தேர்வுன்றது அவசியம், கண்டிப்பாக தேவை. மாணவர்களுக்கான நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீட் எக்ஸாம் வச்சா தான் மாணவர்கள் வந்து ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்த முடியும். அப்போ தான் ஒரு நல்ல திறமையை வாய்ந்த ஒரு டாக்டர் நம்மளால வந்து நாட்டுக்கு உருவாக்க முடியும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலமையில் தான் இருக்காங்க. காரணம் இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறதுனால எல்லாம் முடங்கி போய் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சரியாக படிக்க முடியாமல் இருக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க பாதிக்கப்பட்ட நிலமையில் இருக்கிறாங்க. இந்த காலகட்ட நேரத்தில் வந்து இந்த எக்ஸாம்லாம் வச்சாங்கனாக்கா கண்டிப்பாக இது வந்து எந்த குழந்தையும் வந்து ஒரு நல்லா உபயோகப்படுத்த முடியாது. இது சிபிஎஸ்சி அது இது எல்லாத்தையும் கலந்து அதை படிக்காத மாணவர்களுக்கு அது ஒரு பலவீனமாக இருக்குது. இப்படி சம வாய்ப்பு இல்லாத இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாது ஒன்று. இது மாண்புமிகு முதல்வர்கள் தலையிட்டு இந்த நீட் தேர்வு இந்த ஆண்டு முதலே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடைமுறை செய்யணுமோ அதெல்லாம் எடுப்பார். அந்த அளவுக்கு வந்து தமிழகத்தினுடைய கல்வி தரம் சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கட் ஆஃப் மார்க்கில் வச்சு மாணவரை தேர்வு செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே டைமில் இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து டாக்டர் படித்து தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் படித்து டாக்டராக இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே கிராமப்புறத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்யும்போது தமிழ்நாட்டுடைய தரம் உயரும், மக்களுடைய மருத்துவம் வந்து சிறப்பாக இருக்கும். இதனால் வந்து நீட் தேர்வு அவசியம் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலை வளத்தை பாதுகாக்கவும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வண்ணமும் நியூட்ரினோ திட்டத்திற்கு வன உயிரி வாரிய அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி தேனி மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வடக்கு வீதியில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறி சில ஜவுளிக் கடைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் கண்ணன் தலைமையிலான குழுவினர் அந்த கடையின் உரிமையாளரை எச்சரித்து கடையை பூட்டிச் சென்றனர். ஓசூரில் 5 மணிக்கு மேல் பிரதான சாலைகளான எம்ஜி சாலை, நேதாஜி சாலை, தாலுகா அலுவலகம் சாலைகளில் காவல்துறையினர் பேரிகார்டு அமைத்து சோதனையிட்டு வருகின்றனர். அப்போது தேவையில்லாமல் வெளியே சுற்றித் திரியும் நபர்களுக்கு மற்றும் முகக்கவசங்கள் அணியாதவர்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கி அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். திருப்பூரில் ஊரடங்கு காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் இன்றி தவித்த 2 குடும்பங்களுக்கு ஹெல்பிங் ஹார்ட் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பின் மூலமாக 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஊராட்சி ஒன்றியம் புதுப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட வஞ்சிப்பாளையம் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் அவிநாசி ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஜெகதீசன் தலைமையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தூய்மை பணியாளர்களுக்கு மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கி மரக்கன்றுகளை நட்டனர். இந்நிகழ்ச்சிகள் கொரோனா விழிப்புணர்வு குறித்து கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர் சத்தியமூர்த்தி சாலையில் உள்ள ஜவுளிக்கடை மற்றும் பாத்திரக்கடையில் ஊரடங்கு விதியை மீறி திறக்கப்பட்டு வியாபாரம் படுஜோராக நடைபெற்றுள்ளது. இதனை அறிந்த அங்கு விரைந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக ஜவுளி மற்றும் பாத்திரக்கடையை பூட்டி சீல் வைத்தனர். கடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சென்னையை அடுத்த ஆவடியில் தமிழ்நாடு அரசின் 3 பாலினத்தவருக்கு கொரோனா நிவாரணத் தொகை 2,000 ரூபாயை முதற்கட்டமாக 222 திருநங்கைகளுக்கு பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் வழங்கினார். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தனியார் நிறுவன ஊழியர் உயிரிழந்ததால் உடன் பணியாற்றும் ஊழியர்கள் ஒன்றிணைந்து அரசு மருத்துவமனைக்கு 100 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் நன்கொடையாக வழங்கியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் அருகே உள்ள கருப்பட்டி கிராமத்தில் காவல்துறையினர் ரோந்து சென்றபோது அங்கு சிலர் JCP இயந்திரங்களின் உதவியுடன் குளத்தில் சட்டவிரோதமாக கிராவல் மண் எடுத்துக் கொண்டிருப்பது தெரியவந்தது. போலீசாரை பார்த்ததும் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதையடுத்து அங்கிருந்த ஒரு JCP இயந்திரம் மற்றும் கிராவல் மண்ணுடன் கூடிய டிப்பர் லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்த மலையூர் போலீசார் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே திருச்சுழி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு டீ கடையில் 4 நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று நுழைந்தது. இதுகுறித்து தகவலின் பேரில் அங்கு வந்த திருச்சுழி தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை வீரர்கள் டீ கடையில் காய்ந்த விறகுகளுக்குள் மறைந்திருந்த நல்ல பாம்பை 1 போராடி பிடித்தனர். பிடிக்கப்பட்ட நல்ல பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக காட்டுப்பகுதிக்குள் விட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர பகுதியில் உள்ள மருந்து கடைகளில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு முகக்கவசங்களை விற்பனை செய்வது தெரியவந்தது. இதனால் 3 மருந்து கடைகளுக்கு தலா 2,000 வீதம் 6,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல்லில் சோப்பு கம்பெனி நடத்தி வரும் சிவக்குமார் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 41 பவுன் நகைகள் 23 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்.